ரொம்ப அற்புதமான ஒரு கலையை வந்து உலகத்துக்கு புதுமுகமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது பாராட்டக்கூடிய விஷயம். இது வந்து எல்லோரும் அவருக்கு நன்றியை சொல்லணும். இந்த ஜோதிட உலகமே, இந்த பிரபஞ்சமே அவருக்கு நன்றியை சொல்லணும். பிரபஞ்சத்துக்கு அவர் ஒரு சேவை செய்கின்றார் தான் என்ற அர்த்தம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது, ஸோ நான் அதனால தான் சாஃப்ட்வேர் இல்லாமல் புக்கு வாங்கிட்டேன். சாரோட புக்கு, 5 புக்கு வாங்கி அதை படிச்சிருக்கேன். அது அது வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு வால்யூமாக படிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்கு. என்னுடைய அனுபவம் வந்து மிக துல்லியமாக இந்த முறையில், ஏஎல்பி முறையில் நல்ல துல்லியமாக கணிக்க முடிகின்றது என்பது நிதர்சனமான உண்மை. யாரும் இதை வந்து மெய்ப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து ஜோதிடம் தெரியாதவங்க வர சொல்லவே நிச்சயமாக அவங்களாலே கான்ஃபிடென்ட்டாக படிக்க முடியுதுன்னா, நீ தெரிஞ்சவங்க நிச்சயமாக இதில் 100% 100%னா இன்னும் கொஞ்சம் ஆய்வு வந்து அவங்களும் சேர்ந்து பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இதில் கொடுத்துருக்காரு சார். ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஆய்வை நானும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ வாய்ப்பு கொடுத்தமைக்கு ஐயாவுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வை பிரபஞ்சத்துக்கு ஐயா கொடுத்துருக்காரு. பிரபஞ்சத்துக்கும் பொது உடம்புக்கும் ஐயாவுக்கு நான் நன்றியை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்படைத்த குருமார்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய குரு வந்து தனித்துவன்றது இந்த அட்சய லக்கணம் நகரத்தை மற்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு கோல்டன் ரூல்ஸை வந்து அமைச்சிருக்கீங்க இல்லையா, அந்த 5 ரூல்ஸ். அந்த 5 ரூல்ஸ் வந்து ஒரு பெரிய தனித்துவம். அதுதான் வந்து ஏஎல்பியை வந்து மேலே தூக்கி நிறுத்துது. அது அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு நிலையை வந்து கொடுக்கின்றது. ஸோ அந்த ரூலை ஃப்ரேம் பண்ணது ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா அது யாருக்கும் அது எப்படி தோணும் சார் தோணுச்சே தெரியல. இந்த 5வது ரூலும் 4வது ரூலும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அது வந்து ரொம்ப துல்லியமாக வடிவமைப்புகளுக்கு நம்ம D9 வந்து போய் பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஸோ அதுதான் இந்த இதனுடைய தாற்பயம், இதனுடைய மெயினான ஒரு ஒரு அமைப்பை எனக்கு தோணுது சார்.